அமெரிக்காவோடு ஹூதிகள் நின்று பிடிக்க முடியுமா? கண்டிப்பாக எங்களுடைய பதிலடி அவர்கள் வரலாற்றில் காணாத பதிலடியாக இருக்க போகிறது. அமெரிக்காவினுடைய இராணுவ கப்பல்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கப்பலை நோக்கி தாக்குதலை நடத்துவோம். யுத்தம் என்று வந்தாலும் அதில் மார்க்க வழிகாட்டல் ரொம்ப முக்கியமானது. அதை அவர் கவனிக்கிறார். யுத்தத்தில் கூட பெண்களை, சிறுவர்களை, முதியவர்களை, குழந்தைகளை கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கலை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, 99வது நாளாக காசா பள்ளத்தாக்கிலே என்ன அநியாயங்களையெல்லாம் இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது, அந்த அநியாயங்களுக்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்வுகளை பொறுத்தவரையில் நம்ம இந்த வீடியோவை பேசுகிற இந்த நேரத்தில் நுசைராத் முகாம் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மிக கொடுமையான தாக்குதல்களை தற்போது ஆரம்பித்திருக்கிறது என்கிற செய்திகளை அனைத்து ஊடகங்களும் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். நுசைராத் முகாம் என்பது பெரும் தொகையான மக்கள் குழுமியிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த பகுதிகள் மீது தற்போது இஸ்ரேலிய இராணுவம் தாக்குதலை நடத்த ஆரம்பித்திருக்கிறது. இந்த தாக்குதல்களில் எத்தனை பேர் உயிர்பலியாக போகிறது என்பதுதான் மிகவும் பயத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய முடிவுகள் சம்பந்தப்பட்ட செய்திகள் வரும்போது தான் நம்ம அதை தெரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்தான் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். அவ்வளவு ஒரு கொடுமையான தாக்குதல்களை தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிறார்கள். இந்த மாதிரியான நேரங்களில் மற்ற இடங்களில் என்னையெல்லாம் நடக்கிறது என்பதற்கு முன்பதாக, குறிப்பாக காசாவுக்குள்ளே என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக, நமக்கெல்லாம் தெரியும் யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளுக்கும் அமெரிக்க படைகளுக்கும் இடையில் நேரடியான ஒரு ஓர் உண்டாகி இருக்கிறது. இந்த ஓரை பொறுத்தவரையில் இன்று, அதாவது நம்ம ஈவினிங் ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால், ஹூதிகள் தரப்பில் இருந்து எந்த ஒரு தாக்குதல்களையும் இதுவரைக்கும் அமெரிக்காவினுடைய படைகளை நோக்கி அவர்கள் பெரிய அளவில் நடத்தலை. ஆனால் அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான ஒரு முக்கியமான அறிவித்தலை இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், யமன் படையினரை நோக்கி, யமனுடைய தளங்களை நோக்கி நடத்தப்பட்ட அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் தோல்வி உற்றிருக்கிறது. அவங்க நினைச்ச அளவுக்கு உண்டான எந்த தாக்கத்தையும் எங்கள் மேலே அவங்களால் செலுத்த முடியாமல் போயிடுச்சு. எங்கள் தரப்பு 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 6 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இதை தவிர்த்து எந்த இழப்புகளும் எங்களுக்கு இல்லை என்பதோடு அவர்களுடைய ரேடார் தளம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பற்றிய செய்தி பொய்யானது, பிழையானது என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். ரேடார் தளம் எந்த ஒரு ஆபத்துகளையும் சந்திக்கவில்லை என்பதையும் அவங்க சொல்லியிருக்கிறது. மட்டுமல்லாமல் இந்த ஆக்கிரமிக்கிற வேலையை செய்கிற அமெரிக்காவை பொறுத்தவரையில் அது எந்த இலக்குகளும் இல்லாமல் நடந்து கொள்கிறது. அவங்க செங்கடலை பாதுகாக்க வந்தாலும் செங்கடலை பாதுகாக்கிற வேலையை கூட அவங்க செய்யல. அவங்க வந்ததற்கு பிறகு செங்கடல் மீதான எங்களுடைய கோபம் அதிகரித்திருக்கிறது, நாங்க இனிமே விட மாட்டோம் என்கிற விதமாக இன்றைக்கு, அதாவது ஹூதிகளுடைய படை தரப்பில் இருந்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் என்ன அவங்க சொல்றாங்கன்னு கேட்டால், இந்த அமெரிக்காவோடு ஹூதிகள் நின்று பிடிக்க முடியுமா, அவங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியுமா என்கிற கேள்விகளை இன்னைக்கு நம்முடைய லைவ்லையும் சில சகோதரர்கள் கேட்டிருந்தீங்க. அதற்குரிய பதில் இன்னைக்கு ஹூதிகள் சொல்லியிருக்கிறாங்க என்னன்னு கேட்டால், இஸ்ரேல் மீதும் அமெரிக்கா மீதும், அமெரிக்காவினுடைய நேச நாடுகள் மீதும் அவர்களுடைய இராணுவ கப்பல்களையே தாக்குகிற வல்லமை எங்களுக்கு இருக்கிறது, அது நடக்கத்தான் போகிறதுங்கிறாங்க. அவங்க அதுக்கு ரெடியாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக எங்களுடைய பதிலடி அவர்கள் வரலாற்றில் காணாத பதிலடியாக இருக்க போகிறது. அமெரிக்காவினுடைய இராணுவ கப்பல்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கப்பலை நோக்கி தாக்குதலை நடத்துவோம், நடத்தியே தீருவோம் என்று வெளிப்படையாகவே இன்றைக்கு ஹூதிகள் அறிவித்திருக்கிறார்கள், சபதம் எடுத்திருக்கிறார்கள். இது அவங்க எடுத்த பயிற்சிகளுடைய வீடியோக்களுக்கு, அதை நம்ம பின்னாடி காட்டுவோம், அப்போ உங்களுக்கு தெரியும். அவங்க இதுக்கெல்லாமே ப்ரிப்பேர் ஆகி இருக்கிற மாதிரியே திட்ட தெளிவாக இன்றைக்கு அறிவித்தல் விடுத்திருக்கிறது. மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் எங்களை ஒன்றும் ஆச்சரியப்படுத்தவில்லை என்றும் சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்காவே நமக்கு அடிச்சிருச்சே அப்படின்னு நாங்கள் ஆச்சரியப்படலை, நாங்கள் எதிர்பார்த்தது தான் நடக்கிறது அப்படிங்கிற, நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்துருந்தோம், அதுதான் நடக்குதுங்கிறது. மட்டுமல்லாமல் அமெரிக்காவை எதிர்கொள்வது எங்களை
எங்களுக்கு கட்டாய கடமை. நாங்க அதை எதிர்பார்த்திருந்தோம்ங்கறாங்க. அமெரிக்காவோட ஒரு வார் பண்ணணும்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்திருந்தோம். அவங்களை எதிர்கொள்றது எங்களுக்கு கட்டாய கடமை. அதை நாங்க செய்யத்தான் போறோம்ங்கறாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா வந்து இன்றைய தினம் ஹுதைதா மீது மீண்டும் தாக்குதல் நடத்தி இருக்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அவங்க ஹூதிகள் இப்படி சொல்லுகிற அதே நேரத்தில் யமனுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிற ஹுதைதா என்கிற பகுதிகளில் இன்றைக்கு அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு அவர்கள் எடுத்த பயிற்சியினுடைய வீடியோக்களும் வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவினுடைய முழுமையான வீடியோ 3 நிமிடங்களுடைய வீடியோவை நம்ம வந்து டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு போட்டுறோம். இதை நீங்கள் பார்க்க முடியும். இது அவங்க இன்னைக்கு பயிற்சி எடுக்கிற காட்சி. இதெல்லாம் ட்ரோன்ஸ். அவங்க பயிற்சி எடுக்கிற காட்சியை இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறார்கள். இந்த காட்சியில் எப்படி நாங்கள் அமெரிக்காவை எதிர்கொள்ள போகிறோம் என்பதைத்தான் அவர்கள் காட்டுகிறார்கள். இதை நமக்கு முழுமையாக வெளிப்படையாக போட முடியாது. இதில் சில பகுதிகள் பிளேர் பண்ண வேண்டி வரும். இது அவங்க பயிற்சி எடுக்கிற காட்சி மட்டும்தான், உண்மையான தாக்குதல் கிடையாது. பயிற்சி எடுக்கிறாங்க, எப்படியெல்லாம் பயிற்சி எடுக்கிறார்கள் என்கிறதை காட்டுகிற, தரை வழியாக என்ன செய்ய போகிறோம், வான்வழியாக என்ன செய்ய போகிறோம்ங்கிறத பயிற்சி எடுக்கிற காட்சியை காட்டியிருக்கிறாங்க. குறிப்பாக இதில் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரேலை இலக்கு வைக்கிற விதமான பயிற்சிகள் இதிலே அடங்கி இருக்கிறது. இஸ்ரேலை நோக்கித்தான் இந்த ஏவுகணைகள் எல்லாம் வந்து அமெரிக்காவினுடைய கப்பலை நோக்கி நடத்தப்படுகிற விதமாக காட்டப்பட்டாலும், இஸ்ரேலை இலக்கு வைக்கிற விதமாக இஸ்ரேலுடைய இலக்குகள் என்று அடையாளப்படுத்தி அவங்க சில தாக்குதல்களை நடத்தி காட்டுகிறார்கள். இதில் அந்த அதாவது பயிற்சிகளை எடுக்கிறார்கள். ஒரு நீண்ட வீடியோ இதெல்லாம் வந்து இஸ்ரேல் என்று சொல்லித்தான் இதை அதாவது காட்டுறாங்க. அவங்க இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இஸ்ரேலுடைய கொடிகளை தான் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கிறாங்க. இஸ்ரேல் என்று உருவகப்படுத்தி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிற விதமாக பயிற்சி எடுத்திருக்கிறதாக தான் அவங்க காட்டுறாங்க. ஒரு 3 நிமிடம் ஓடக்கூடிய ஒரு வீடியோ. அதை தனியாக நீங்கள் டெலிகிராம் சேனலில் லிங்கில் நம்ம போட்டுவிட்ருவோம், ரம்பிள் மூலமாக போட்டுருவோம், அதில் டைரெக்டாக கூட போட்டுவிடலாம். அதில் நீங்கள் பார்க்கலாம். அதிலிருந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இஸ்ரேல் மீதும் தாக்கப் போகிறோம், இந்த பக்கம் அமெரிக்காவினுடைய கப்பல்களை நோக்கியும் தாக்கப் போகிறோம், அதற்கு நாங்கள் தயார் என்பதை இன்றைக்கு ஹூதிகள் தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய கப்பலுக்கு என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து நம்ம பார்க்க முடியும். ஆனால் காலம் எடுக்க மாட்டோம், விரைவில் இதை செய்வோம் என்று அவர்கள் அதிரடியாக அறிவித்திருக்கிறார்கள். இப்படியான நேரத்தில் இன்றைக்கு 99வது நாளாக இருக்கிற காரணத்தினால 99வது நாளுக்குரிய விசேட ஊடக சந்திப்பொன்றை ஹமாஸ் சார்பாக, ஹமாஸுடைய லெபனானில் இருந்து கருத்து சொல்லக்கூடிய உசாமா ஹம்தான் அவங்க வீடியோ மீடியாவுக்கு பேசியிருக்கிறாங்க. அவங்க பேசியிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டால், இந்த இவருடைய ஊடக சந்திப்புக்கு முன்பதாக வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, டியூனிஷியாவில் ஹமாஸுடைய தலைவர்கள் வரவழைக்கப்பட்டு இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுங்கிறது சம்மந்தமான ஒரு கருத்தரங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. டியூனிஷியா நாடு அங்கே அவர்களை வரவழைத்திருக்கிறது. ஹமாஸ் சார்பாக டாக்டர் பஸ்ஸாம் நயிமி, அதே போல் டாக்டர் சமி அபு ஜுஹ்ரி, அதே மாதிரி பேராசிரியர் யூசுப் ஹம்தான் ஆகிய 3 பேர் அங்கே நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி ஹமாஸ் அறிவிச்சிருக்கிறது மட்டுமல்லாமல், ஹமாஸுடைய ஊடக பேச்சாளர்களை மிக முக்கியமான ஒருவராக இருக்கிற ஹம்தான், ஒசாமா ஹம்தான் அவங்க இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், இன்றைக்கு 100வது நாளாக வரப்போகிறது. இந்த 100வது நாளை நாம் எதிர்கொள்ளுகிற இந்த நிமிடம் வரைக்கும் இஸ்ரேல் எதை நினைத்து கொண்டு உள்ளே வந்ததோ அதை அவர்கள் அடையவே இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவர்கள் எங்களை அழிப்பதாக சொல்லி கொண்டு வந்தார்கள், அதாவது ஹமாஸை இல்லாமலாக்குவோம்ட்டு வந்தாங்க, அதை அவங்க செய்யலை. ஹமாஸை களைபிடுங்கோம்ட்டு வந்தாங்க, அதை அவங்களால் செய்ய முடியலை. மாறாக நாங்கள் அவர்களுடைய இராணுவத்தை தேவையான அளவுக்கு கடுமையாக தாக்கினோம், தாக்கி கொண்டிருக்கிறோம், இனியும் தாக்குவோம் என்று சொல்லி ஒசாமா ஹம்தான் இன்றைக்கு சொன்னது மட்டுமல்லாமல், எங்களுடைய மக்களுடைய உறுதி குறையவும் இல்லை, 100 நாட்களாக எங்களுடைய மக்கள் எங்களுடைய வீரர்களுடைய போராட்ட குணம் தளரவும் இல்லை, இரண்டுமே அப்படியே இருக்கிறது, நாங்கள் 100 நாளாகியும் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் விடலை. ஏன்னு கேட்டால், இது எங்களுடைய சுதந்திர போராட்டம், நாங்கள் இதை விடுகிற மாதிரி இல்லை அப்படிங்கிறார் ஒசாமா ஹம்தான். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த பாலஸ்தீன யுத்தம்ங்கிறது அக்டோபர் 7ஆம் தேதி உருவானதுன்னு நினச்சிக்கிறாதியே அப்படிங்கிறாரு. அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து தான் பாலஸ்தீனத்திற்கான இந்த பிரச்சனை உருவாகி அதை பற்றி பேச ஆரம்பித்தோமான்னா, இல்லையாம். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அதுக்கு முன்னாடியே நாங்கள் இதை பற்றி பேசுகிறோம்னு அதுக்கு ஒரு பட்டியல் சொல்கிறாரு. 105 ஆண்டு கால ஆக்கிரமிப்பின் கீழ் நாங்கள் இருந்தோம், 105 வருஷமாக
மொத்தமான ஒரு ஆக்கிரமிப்பில் இருந்தோம். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் பிரிட்டிஷுடைய காலனித்துவத்துக்கு கீழே நாங்கள் இருந்தோம். 75 ஆண்டுகளாக இந்த ஜியோனிச இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு கீழே நாங்கள் இருந்தோம். எங்களால் தாங்க முடியாத 17 ஆண்டுகளை நாங்கள் தனியாக கடத்தி இருக்கிறோம். அது ஒரு சிறைச்சாலை, அதுல இருந்து வெளியே வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாரு ஒசாமா ஹம்தான். சொன்னது மட்டுமல்லாமல் எங்களை அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. ஏன்னா நிறைய சகோதரர்களும் பல விடுத்தம் நீங்க கேட்குற ஒரு கேள்விதான், அவன் தான் இத்தனை பொதுமக்களை கொள்றானே, மாறி இவங்க அவங்களுடைய பொதுமக்களை தாக்கினாங்கன்னு சொன்னா அப்ப அவன் கொஞ்சம் அசந்து போயிருவான்ல, அப்போ இந்த தாக்குதல் குறையலாம்ல அப்படின்னு சொல்லி பல பேரும் கேட்குறீங்க. ஆனால் அவங்க அந்த வேலையை செய்ய மாட்டாங்க, செய்யவும் கூடாது. ஏன்னு கேட்டால் அவங்க அவங்களுடைய அந்த யுத்தத்தினுடைய பல விவகாரங்களை முடிந்த வரைக்கும் இஸ்லாமிய வழிகாட்டல் பிரகாரம் நாங்கள் செய்கிறோம் என்று அவர் இன்றைக்கும் பேசுகிறாரு. அதைத்தான் நம்ம கவனிக்கணும். யுத்தம் என்று வந்தாலும் அதில் மார்க்க வழிகாட்டல் ரொம்ப முக்கியமானது, அதை அவர் கவனிக்கிறார். யுத்தத்தில் கூட பெண்களை, சிறுவர்களை, முதியவர்களை, குழந்தைகளை கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கலை. அனுமதிக்காத போது எப்படி அவங்க கொல்லுவாங்க? அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, 100 நாட்களை தாண்டோம், எங்க மக்கள் 23,000 பேரை கொன்றிருக்கிறீர்கள், அதே மாதிரி 60,000 பேருக்கு மேற்பட்டவர்களை ஊனமாக்கி இருக்கிறீர்கள், எங்களுடைய நிலத்தை முழுவதுமாக தீ வைத்து அழித்திருக்கிறீர்கள், குண்டு போட்டு நாசமாக்கி இருக்கிறீங்க. ஆனா இதே வேலையை எங்களுக்கு உங்க பொதுமக்களுக்கு செய்ய தெரியாமல் இல்ல அப்படிங்கிறாரு. அதுதாங்க நம்ம கவனிக்கணும். அந்த இடத்துல தான் அவங்க நிற்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியணும். ஏன் என்று கேட்டால் அவங்களுடைய நிலைப்பாட்டை அவர் சொல்கிறாரு, பெண்கள் குழந்தைகள் மீது நாங்கள் எங்கேயுமே தாக்குதல் நடத்தலை, அதே மாதிரி முதியவர்களை நாங்கள் எங்கேயுமே தாக்குதல் நடத்தலை, இஸ்லாமிய வழிமுறைகளை நாங்கள் தாண்டலை. காரணம் என்னென்னு கேட்டால், நாங்கள் நம்புகிற மார்க்கம் உண்மையானது, உண்மையான இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் கட்டுப்பாடுகளும் போதனைகளும் இது தொடர்பாக இருக்கிற காரணத்தினால எங்களுடைய அனைத்து யுத்தங்களும் மார்க்க வழிகாட்டுதல் பிரகாரம் தான் ஆர்டர் செய்யப்படுகிறது. எங்களுக்கு வேற யாரும் ஆர்டர் தர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வழிகாட்டுதலை மீறி நாங்கள் எதுவும் போயிட முடியாது. இதுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் நாங்கள் யுத்தம் பண்ணணும். அந்த வழி மட்டும் இல்லைன்னு வைங்க, இவ்வளவுக்கும் இஸ்ரேலில் இருக்கிற எத்தனையோ பேர் அவங்க போட்டு தள்ளியிருக்கலாம். ஆனால் அதை செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாது மார்க்கத்தில். அதை கரெக்டாக, அதனால தான் சுதந்திர போராளிகள் என்று அவர்களை நம்ம கெத்தாக சொல்ல முடியுது. மார்க்க வழிமுறைப்படி அந்த யுத்தத்தை அவங்க ஓரளவுக்கு கொண்டு போய்கின்றிருக்கிறாங்கிறத நம்ம கவனிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஹமாஸ் பொதுமக்களை கொன்றது என்று சொல்லி குற்றச்சாட்டுக்களை இஸ்ரேல் எங்களுக்கு சுமத்தி இருந்தாங்க, சவுத் ஆப்பிரிக்காவோட வழக்கிலையும் வந்து சொல்கிறாங்க, ஆனால் அது பொய் என்று சொல்லி அவங்களுடைய பத்திரிகைகளே நிரூபித்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அக்டோபர் 7 தேதி நாங்க பொதுமக்களை தாக்கினோம் என்று சொல்லி சொல்றாங்க. அக்டோபர் 7 தேதி நாங்க தாக்கல, அவர்களுடைய அப்பாச் ஹெலிகாப்டர்ல வந்து அவர்கள் தான் நாங்கள் ஆக்கல பணைய கைதிகளா பிடிச்சிட்டு வந்ததுக்கு பிறகு இஸ்ரேலே தங்களுடைய மக்கள் மீது ஷூட்டிங் நடத்திவிட்டு எங்கள் மேலே பழிய போட்டாங்கன்னு அவர்களுடைய ஊடகங்களும் அவர்களுடைய உளவுத்துறையும் கண்டுபிடிச்சிருச்சு. திரும்ப திரும்ப அந்த பொய்யை எங்கள் மேலே சுமத்தாதீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒசாமா ஹம்தான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மிக தெளிவான இந்த செய்தியை சொல்லி இருக்கிறார். இப்படியான நேரத்தில் இன்றைக்கு நடக்கக்கூடிய மிக முக்கியமான தாக்குதல்களில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், வடக்கு காசா, இந்த நார்த்தை பிடிச்சிட்டோம்னு தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. நார்த்து காசாவில் இருந்து இன்றைக்கு பாரிய ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அந்த நார்த்து காசாவில் இருந்து ஏவுகணை தாக்குதல் காட்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காட்சியை நீங்கள் பாருங்கள். இது ஒரு பங்கருக்குள்ளே இருந்து வெளியே வர்றாங்க. எப்படியான தாக்குதல் நடத்தப்படுது என்ற காட்சி பாருங்கள். சில காட்சியை நாங்கள் பிளேர் பண்ணுவோம். இதில் ஒரிஜினல் வீடியோ ரம்பிள் வீடியோவாக நம்ம டெலிகிராமில் போட்டுருவோம், அதில் பார்க்கலாம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மர்காவா டேங்க் இருக்கக்கூடிய காட்சி, எவ்வளவு பக்கத்துலேருந்து அந்த டேங்க் மேலே அட்டாக் பண்ணுறாங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். பக்கத்துலேருந்து தாக்குதல் நடத்தப்படுகிறது, டேங்க் காலியாக்கப்படுகிறது, அதுக்குள்ளே இருந்தவங்களும் காலியாகிடுவாங்க. அந்த அளவுக்கு உண்டான ஒரு தாக்குதல் அது. இந்த மர்காவா மீது எத்தனை இடத்துல தாக்குதல் நடத்துகிறாங்கிறத பாருங்கள். அடுத்ததாக பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மர்காவா வரும். இந்த அது மெர்கா, இது புல்டோசர், இது மெர்காவா கிடையாது, இது ஒரு வகையான புல்டோசர். ஆனால் அது மெர்காவாக்கு நிகரான பாதுகாப்போடு இருக்கும். அந்த புல்டோசர் மீது இலக்கு வைக்கப்படுகிறது. அதன் அதுக்கு மேலே ஆக்கள்லாம் நின்றுக்கிட்டு வந்தாங்க, அவங்களும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிற காட்சி இருக்குது. இந்த தாக்குதல் காட்சிகள் பிளேர் பண்ணப்படும், இல்லாட்டி அந்த வீடியோவை நமக்கு போட முடியாது. இதனுடைய ஒரிஜினல் வீடியோவை ரம்பிளில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மெர்காவா இருக்குது. அந்த மெர்காவா மீது அட்டாக் பண்ணுகிற காட்சியையும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இது ஒரு நீண்ட வீடியோ. இன்றைக்கு என்ன தாக்குதல்களெல்லாம் நடத்தினோம்ன்றதை அவங்க காட்டியிருக்கிறாங்க. அந்த மெர்காவா டேங்கும் காலியாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பாருங்க, இங்க ஒரு மெர்காவா வருகிறது. அதை ஒருத்தர் போய் அந்த மெர்காவா மீது யாசின் ஷேக் யாசின்
அவருடைய பேரில் உருவாக்கப்பட்ட யாசின் 105 மூலமாகத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்படுகிற காட்சியில் அவங்க காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மெர்காவா இருக்குது. இங்கே பாருங்கள், இன்றைக்கி பொறியியல் தான், மெர்காவா பொறியியல் நடத்தியிருக்கிறாங்க. அங்கே அந்த மெர்காவாவை அவங்க அழித்த காட்சியை காட்டிட்டு இங்கே பாருங்கள். இது முக்கியமான ஒரு வீடியோ, இன்றைக்கு பல ஊடகங்களும் சிலாகிக்கிறது. இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். இதில் நிறைய இராணுவத்தை சேர்ந்த அவர்களுடைய இஸ்ரேலிய இராணுவம், இது ஒரு ஸ்கூல் ஒன்று, ஸ்கூலுக்குள்ளே நிறைய இராணுவத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஒரு 20-25 பேர் இருக்கிறாங்க. அவங்கள நோக்கித்தான் அட்டாக் நடத்தப்படுகிறது. அங்கேருந்த மொத்தமான அத்தனை பேரையுமே நாங்கள் காலி பண்ணிட்டோம், அழிச்சிட்டோங்கிற செய்தியை இன்றைக்கு ஹமாஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ஸ்கூலுக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதல் தான் அது. அதே மாதிரி இதையும் பாருங்கள், இது வந்து அங்கே ஒரு ஏரியாவில் நேருக்கு நேர் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த காட்சியை தான் அவங்க போட்டிருக்கிறாங்க. அது அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஃபோர்ஸஸோடு நடக்கக்கூடிய ஒரு சண்டை, அதனுடைய வீடியோ காட்சியை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த தாக்குதல் நடக்கிறது இதில் சவுண்டாக வந்தால் தான் அவங்களுக்கு அது விளங்கு. அது பக்கத்தில் போய் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த பில்டிங்குக்குள்ளே இந்த இஸ்ரேலிய இராணுவம் இருக்கிறாங்க. அந்த இஸ்ரேலிய இராணுவத்தை நோக்கி, அந்த பில்டிங்கை நோக்கி பாரிய தாக்குதல் ஒன்று அவங்க நடத்தியிருக்கிறாங்க. அதுலேயும் இருந்தவங்க அத்தனை அவ்வளவு பேரையுமே காலியாக்குற வேலையை பார்க்குறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த பாருங்கள், ஓடி போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் வச்சுட்டு ஓடி வர்றாரு. அது என்னென்னா அதுக்கு மேலே வச்சுட்டு ஓடி வந்துடுறாரு. அது பங்கருக்கிறது வெளியே வந்து அந்த காட்சியை நீங்கள் திரும்பவும் பார்க்க முடியும். இதுக்கு பிறகு அந்த காட்சி வரும் பாருங்கள். பங்கருக்குள்ளே இருந்து வெளியே வந்து ஓடி போய் மெர்காவாட்டேன் இந்த புல்டோசர் மேலே. இங்கே பாருங்கள், ஒருத்தர் ஓடி போகிறாரு. இந்த ஓடி போயிட்டாரா, ஓடி போய் வடக்க பிடிச்சிட்டோம் கிழக்க பிடிச்சிட்டோன்னு கிட்ட இருக்கிறாங்க. இந்த வச்சுட்டு ஓடி வந்துட்டார். வச்சு அவங்க அதை ஷூட்டிங் பண்ணுறாங்க. அது வந்துட்டாருன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ஷூட் பண்ணுறாங்க. அந்த எரிய ஆரம்பிச்சு முடிஞ்சு போச்சது. அந்த கேப்புக்குள்ளே அந்த வேலைகளை செஞ்சு முடிச்சிடுறாங்க. இங்கே பாருங்கள், இதில் கூட ஒன்று போகும். இப்போ மெர்காவா ஒன்று போகும். இது போகுதா, போகிறத இலக்கு வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. சுற்றி சுற்றி இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த காட்டுவாங்க பாருங்கள். ஏன்னா அவ்வளவுக்கு தாக்குதல்களுடைய அகோரமாக இருக்கிறது. முழுவதுமாக மெர்காவா டேங்குகளை அழித்து, இது இன்னொன்று கவனிச்சுக்கிறேங்க, நாங்கள் வந்து கசாமல் பிடிச்சிட்டோம் கசாமல் அடிச்சிட்டோம் இந்த வடக்கை பிடிச்சிட்டோன்ட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஆயுதங்களையும் அவர்களுடைய பொருட்களையும் கைப்பற்றிருக்கிறாங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் கசாம் பிரிகேட் கைப்பற்றியது முழுமையாக நம்ம காட்ட முடியாது. சிலர் பிளேர் பண்ணி தான் காட்டுவாங்க. நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கலாம், ரம்பிளில் பார்த்துக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், முழுக்க அவங்களுடைய ஆயுதங்களை குவிச்சு வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையுமே கைப்பற்றி எடுத்திருக்கிறது கசாம் பிரிகேடுங்கிற செய்திகள் தான் வெளியாகி இருக்கிறது. அவங்களோட ஆக்களை கொன்று குவிச்சு இராணுவத்தோட மோதினது மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஆயுதங்களையும் கைப்பற்றி இருக்கிறார்கள். இந்த வடக்கு காசாவை பிடிச்சோம் பிடிச்சோம்ங்கிறாங்க. இது சவுண்டோட கேட்கல தான் கரியா கரெக்டாக இருக்கு. ஆனால் நீங்கள் பார்க்கலாம், இந்த வடக்கு காசாவில் இருந்து முழுவதுமாக ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சரு சரு சருண்டு ஏவுகணை தாக்குதல் தான் முழுக்க நடத்தப்படுகிறது. எங்கே நடக்குதுன்னா வடக்கு காசாவிலிருந்து நடக்குது. வடக்கு காசா எங்கே கண்ட்ரோலுங்கிறான், ஆனால் அந்த காசாவில் இருந்து தான் இந்த தாக்குதல் நடத்தப்படுது. இந்த வீடியோவை நம்ம முழுமையாக நம்முடைய ரம்பிளில் போட்டுவிட்டுருவோம், நீங்கள் ரம்பிளில் பார்த்துக்கிறீங்க. ஆனால் முழுவதுமாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிற காட்சிகளை நீங்கள் காண முடியும். இதுவெல்லாம் ஏவுகணைகள், ஏவப்படுகிற காசு பதிர் என்கிற ஏவுகணையை தான் அவங்க ஏவி இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த தாக்குதல்களையும் சரமாரியாக அவர்கள் வடக்கு பகுதிகளிலேயே நடத்தியிருக்கிறாங்க. இதே நேரத்தில் அல் குதுஸ் படைப்பிரிவு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது அரேட்ஸ் என்கிற இஸ்ரேலுடைய பகுதி, முக்கியமாக பல இராணுவ தளங்கள் இருக்கக்கூடிய பகுதி என்று சொல்லப்படுகிறது. அந்த இராணுவ தளங்கள் இருக்கக்கூடிய அரேட்ஸ் பகுதியை நோக்கி நாங்கள் இன்றைக்கு பல ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி அல் குதுஸ் படைப்பிரிவு சற்று முன்னால் அறிவித்திருக்கிறார்கள். பட் ஆனால் இதுக்குரிய வீடியோக்கள் அவங்க இன்னும் வெளியிடலை. ஆனால் கண்டிப்பாக அந்த வீடியோக்களை வெளியிடுவாங்க. இப்போ அந்த செய்தி மட்டும் தான் தற்போதைக்கு வந்திருக்கு, வீடியோக்களும் வெளியிடப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், லெபனான் எல்லையில் இருந்து இன்றைக்கு சரமாரியான தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ரெக்கார்ட் ரிஷா என்கிற இஸ்ரேலுடைய மிக முக்கியமான இராணுவ தளத்தை நாங்கள் சரமாரியாக தாக்கி இருக்கிறோம் என்கிற செய்தியை ஹிஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கிறாங்க. ஆம், ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதலில் ரெக்கார்ட் ரிஷா தளம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் ஒப்புக்கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய IDF. இந்த செய்தியை பல ஊடகங்களும் இன்றைக்கு வெளியிட்டும் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல், ஒரு பக்கம் யமனில் இருந்து ஹவுதிகளுடைய தாக்குதல்,
இன்னொரு பக்கமாக காசாவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளுடைய தாக்குதல் என்று தொடர்ச்சியாக விடாமுயற்சியாக காசாவை மீட்பதற்கான காசாவுக்கு சுதந்திரம் பெறுவதற்கான இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது சம்பந்தமான நிறைய செய்திகள் நம்ம இன்றைக்கு லைவ்லையும் சொல்லியிருக்கிறோம். இதுவரைக்கும் வந்த மிக முக்கியமான செய்திகளை தான் இங்கே நம்ம தொகுத்து சொல்லியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மேலதிக தகவல்களை நாளைய தினம் நம்முடைய உரைகளை நீங்கள் பார்த்துக்கிற முடியும். குறிப்பாக நாளைய தினம் நாம் இந்த அதாவது ஒரு போராட்டத்திற்கு இணையவழி போராட்டத்திற்கு அழைத்திருக்கிறோம். கண்டிப்பாக அதில் அத்தனை பேரும் கலந்து கொள்ளுங்கள். நம்முடைய செய்திகளை உடனுக்குடனே பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய ரஸ்மின மயசி என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சகோதரர்கள் பண்ணிக்கிறங்க. நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் அதேபோன்று டெலிகிராம் சேனல்லையும் இணையாத சகோதரர்கள் அதிலையும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உடனுக்குடனே இந்த செய்திகள் வந்து சேர்ந்துவிடும் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய பிரார்த்தனைகளையும் அல்லாஹு தஆலா புரிந்து கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே நம்ம ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தோம். பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்கள் வழங்குகிற திட்டங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் என்கிற கோரிக்கையை விடுத்திருந்தோம். இலங்கையினுடைய பொருளாதார மந்தகதி, இலங்கை மாணவர்களுடைய பொருளாதார நிலை என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அவர்களுடைய புதிய கல்வி ஆண்டு ஜனவரியிலே ஆரம்பிக்க இருக்கிறது. அதற்காக நம்மால் முடிந்த ஒரு பங்களிப்பை அந்த மாணவர்களுக்காக கொடுத்து உதவ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பணி முன்னெடுக்கப்படுகிறது. எனவே பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை வழங்குவதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு தான் நான் ஏற்கனவே கோரிக்கை விடுத்திருந்தேன். ஒரு மாணவருக்கு சராசரியாக சுமார் 5000 வரைக்குமான செலவுகள் இருக்கிறது. எனவே உங்களால் முடிந்தவர்கள், என்னுடைய நம்பர் கீழே போடப்படுகிறது, மொபைல் நம்பர், வாட்ஸ்அப்பிலே அதற்கு தொடர்பு கொள்ள முடியும். உங்களால் முடிந்தவர்கள் ஒரு பிள்ளைக்கோ 10 பிள்ளைக்கோ 100 பிள்ளைக்கோ எத்தனை பிள்ளைக்கும் உங்களால் உதவ முடியுமோ அத்தனை பிள்ளைகளுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.